திடீர்னு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். ஐசியூல அட்மிட் பண்ணீங்க. எப்படியாச்சு? இவங்களுக்கு ஏற்கனவே பிரைன் டியூமர் இருக்கு டாக்டர். கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. பேஷண்ட் நேம் சாருலதா. அப்ப நீங்க? நாங்க அப்படியே சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தோம். அப்பா டாக்டர் நாங்க உங்க ரிலேஷன் தான். அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏமா நீ என்ன ரிலேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நமக்கு என்ன வந்தது? நன்றி கட்டப்பாயா. பெத்தவங்க பேச்சும் கேட்கல, சொந்தக்காரங்க சொன்னதும் கேட்காம அவன் பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் முன்னாடி சீரியஸ் இருந்தா நமக்கு என்ன வந்ததுமா? நாம எதுக்கு அழுதுகிட்டு நிக்கணும்? வா போலாம். கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேண்டாமா? அதான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துட்டல, அந்த அளவுக்கு மனிதாபிமானம் காமிச்சா போதும். ஏன்பா இப்படி பேசுறீங்க? வேற என்னமா பண்ண சொல்றேன். மூணு பொம்பளை பிள்ளைய பெத்து ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்த, அவன் கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும், வரப்போற மர்மம் எப்படி எல்லாம் இருக்கணும், நான் என்னென்னவோ கனவெல்லாம் கண்டேன். வர்ற மர்மம் நம்ம வீட்டுல விளக்கேத்துவான்னு பார்த்தா அவ தலைமட்டில நம்மள விளக்கேத்த வச்சுட்டலாமா? என்னம்மா பண்றது? பேச்சு மூச்சு இல்ல, உடம்பு சில்லிட்டு போச்சு. வேற என்ன நினைக்க சொல்ற? சேம்பா நம்ம வேதனையும் வயித்தறிச்சலையும் வெளிப்படுத்துற நேரம் அப்ப இது. என்னால இங்க நிக்க முடியலம்மா. தகவல் சொல்லி அங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே பாக்கணும். உட்காருங்க. வாங்க தாத்தா. தாத்தா சாரு கோயில் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. ஐ சி தெரியல. ஃபோன் எடுக்குது, எடுத்து பேசு. ஒருவேளை சாருவா தான் இருக்கும். ஏன்பா அது யாரு? இது வேற கால் தாத்தா. அப்பா மறுபடியும் அடிக்கிறதுப்பா, எடுத்து பேசுப்பா. வேண்டாம். என்ன யாருன்னு சொல்லேன்? இது சக்திக்கு கால் பண்றாங்க. என்ன விஜி, உன் கூட பிறந்த சிஸ்டர் சக்தி தானே கால் பண்ணிக்கிட்டு இருக்க? அவளோட பேசுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இல்லை தாத்தா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், தங்கச்சியை பாட்டி பேசினாங்க, என்னை ரொம்ப திட்டாங்க தாத்தா. இன்னும் அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற கோவம் தீரல போல இருக்கு. இப்போது சக்திக்கா ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களும் ரொம்ப திட்டுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் வேறு இருக்கு, இதை கேட்டேன்னா டோட்டலாக மூட் அவுட் ஆகிடும். நீ பண்ணுறது ரொம்ப தப்பு விஜய். அவங்க பார்வையில் வேணும்னா உன் கல்யாணம் தப்பாக படலாம். அதுக்காக உன் சிஸ்டரோட விட்டு போயிடுமா? ஒட்டு வரவு இல்லைன்னு ஆகிடும். மறுபடியும் ஃபோன் எடுக்குது, எடுத்து ஒழுங்கா பேசுப்பா ப்ளீஸ். அக்கா சொல்லுக்கா, நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அதை எடுக்க முடியல. விஜி உன் வைஃப் சாருலதா திடீர்னு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நல்ல வேலை நாங்க பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அக்கா என்னக்கா சொல்றீங்க? இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? ஐசியூல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியல, சீரியஸான நிலைமை போல இருக்கு. அக்கா எந்த ஹாஸ்பிட்டல்கா? அது எங்க இருக்கு? நந்தலாலா ஹாஸ்பிட்டல். உடனே வா. என்ன ஆச்சு? யாருக்கு என்ன ப்ராப்ளம் ஜி? தாத்தா சக்தி கன்ஃபார்ம் பண்ணாங்க, சார்லத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? வாட்? நந்தலாலா ஹாஸ்பிட்டலா? ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா? மை காட் சாரு, வா வா போல. அத்த உங்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க அத்த. இது பாருமா, ஜீவா எனக்கு ஒரே புள்ள, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப போராடிதான் அவனை சம்மதிக்க வச்சேன். நீங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான் இப்ப என்னோட வேண்டுதல். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஜீவாவை ரொம்ப விரும்புறதா சொன்ன, அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையா இருந்தா என் மனசு எவ்வளவு பாடுபடும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அத்த நான் காலையிலேயே சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் உங்க புள்ளைய கேட்டுக்கோங்கன்னு. அவங்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேம்மா.
அவன் ஒன்னதான் குறை சொல்றான். நான் கோச்சுக்கிட்டு தனியா இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அத்த உங்களுக்கே நல்லா தெரியும், நான் எல்லா விஷயத்திலயும் நியாயமா நடந்துக்குவேன். நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் என்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். நான் மரியாதை கொடுத்தா எனக்கு திரும்ப அதே மரியாதை கிடைக்கணும். நான் அன்பு காட்டினா அதே அளவுக்கு ஏ மேலயும் அன்பு காட்டணும். சரிம்மா, நீ ஆவேசப்படாதம்மா. நடந்தது எல்லாத்தையும் ஜீவா என்கிட்ட சொன்னான். தொட்டு தாலி கட்டினவன் உன் மேல அன்பு காட்டாம போக போறது கிடையாது. நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுதுமா? அத்த உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க. அத்த நான் ஒண்ணும் ஜாதக பொருத்தம் நல்லா இருந்துச்சு, இல்ல போட்டோல மாப்பிள்ளைய பார்த்து நான் கழுத்தை நீட்டல. ரெண்டு வருஷம், முழுசா ரெண்டு வருஷம் ஜீவாவை உயிருக்குயிரா லவ் பண்ணிருக்கேன். பாருங்க, இது 2007 வருஷம், இது 2008 வருஷம், இது இந்த வருஷத்து டைரி. பாருங்க, நியாயமா இந்த டைரி எல்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்துதான் படிக்க சொல்லணும். ஆனா என் மனசை நீங்களும் புரிஞ்சுக்கணும் தான் நான் உங்களை படிக்க சொல்றேன். படிங்க, அத்த படிச்சு பாருங்க. மேல நான் எந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கேன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? நான் வெக்கத்தை விட்டு சொல்றது, அவருக்கு தெரியாமையே என் மனசுல காதல வளர்த்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டு அவர் பின்னாடியே நான் சுத்திட்டு இருந்தேன். அந்த காதல் தான் என்ன ஜெகநாதன் அங்கிள் கிட்ட பேச வச்சு இப்ப இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன்னா ஜீவா எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க, என்ன தப்பு இருக்கு? நான் ரொம்ப பொசசிவ், என் மேல அன்பு காட்டுறவங்க எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறவன் இத தப்புன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, அவருக்கு நான் எனக்கு அவரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டேன்ல, இனிமே நீங்க கூட உங்க புள்ள விஷயத்துல அதிக உரிமை எடுத்து கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி எல்லாம் மனசுக்குள்ள காதல வளர்த்துக்கிட்டு ஆயிரம் கனவுகளோட இந்த வீட்டுக்கு வந்தவனா என்கிட்டயே எங்க அம்மா சொல்லிதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொன்னா எனக்கு கோபம் வராதா சொல்லுங்க? அவர் மனசு முழுக்க நான் மட்டுமே இருக்கணும். அவர் என்ன தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். ஜீவா மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காளா? என்ன சம்பந்தி, என் பொண்ணோட மனச இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல, ரெண்டு வருஷமா இவ்வளவு ஆசைய சுமந்துகிட்டு உங்க பொண்ணு எப்படி இருந்தா? இதா கிட்டத்தட்ட உங்க புள்ள மேல அவ பைத்தியமாவே ஆயிட்ட. அதா நானும் என் பொண்ணு ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல அவ வாழ்றாளே அத பக்கத்திலேயே இருந்து பாப்போமேன்னு நான் இங்க வந்து செட்டில் ஆனேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு. என்னவோ உங்க கையில தான் இருக்கு. We'll be right back.
பிரபு, ஈஸ்வரா, பரமேஸ்வரா, கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, என் பேத்தியை கொஞ்சம் காப்பாத்துங்கப்பா. கொஞ்ச நாளாவது அவ தன் புருஷனோட சந்தோஷமா வாழட்டும்பா, பிளீஸ். மேடம், இங்க சார்ல தான அட்மிட் ஆயிருக்காங்களே? ஆமா சார், நேரா போங்க, ரைட் சைடுல ஐசியூல இருக்காங்க. போப்பா. அக்கா, என்னக்கா? சக்தி, என் பேத்தி சாரு எப்படிமா இருக்கா? எந்த நிலைமையில இருக்கா? நீ கொஞ்சம் சொல்லுமா, தயவு பண்ணி. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் எதுவும் சரியா சொல்லல, ரொம்ப நேரம் ஆச்சு. கடவுளே, எனக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனையா இருக்கேப்பா. ஓ மை காட். மா சக்தி, அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, இனி அவங்களாச்சு அவங்க பொண்ணாச்சு, நீ வா போலாம். அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. நாம இதுவரைக்கும் பட்ட வேதனையெல்லாம் போதுமா? இந்த வேதனை வேற நாம சுமக்கணுமா? அவன் ட்ரெஸ்ஸையும் அவன் பளபளப்பையும் பாத்தியா? இதுக்கு ஆசைப்பட்டுதானே அவன் நம்மளையெல்லாம் மோசம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் இந்த தப்பு பண்ணலப்பா, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. போடா ராஸ்கல், பணம் காசெல்லாம் நிலைக்காது, பந்தபாசம் தான் நிலைச்சிருக்குங்கிற விஷயத்த நீயா புரிஞ்சுட்டு ஒரு நாள் என்ன தேடி வருவடா? அன்னைக்கு இந்த அப்பா உயிரோட இருக்க மாட்டான். அப்பா வா சக்தி, போலாம். சார் ப்ளீஸ், நீங்க பேசுறது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய யோகிதை கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது சார். ஆனா உங்க வேதனையும் வயிற்றுச்சலும் உயிருக்கா போராடி இருக்கிற சாருவுக்கு சாபமா ஆயிடக்கூடாது சார். அதனாலே நான் எதுவும் பேசல சார், எதுவும் பேசல. உங்க பேத்தி நோய் நொடி இல்லாம நல்லா இருந்தா நல்லா இருக்கணும், இருக்கட்டும். அம்மா சக்தி, கிளம்புறோம் சார். உங்க பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்கப்பா. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கல்ல? நான் பார்த்தேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இங்க ரெண்டு பேர் இருந்தாங்க எங்க? பேஷண்ட் சாருலதாவோட சொந்தக்காரங்க. சிஸ்டர், நான் சாரு ஹஸ்பண்ட் தான், சொல்லுங்க. அம்மா, என் பேத்தி சாரு இப்ப எப்படிமா இருக்கா? டாக்டர் கேளுங்க சார். ஓ ப்ளீஸ் சொல்லுங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப சாரு எப்படி இருக்கா? டாக்டரை பாருங்க சார், அவர் சொல்லுவாரு. மடியில வச்சிருந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து போட்ட டீ குடிங்க, பேய் பிசாசு அண்டாம இருக்கும். வணக்கம் சார், மிஸ்ஸஸ் நந்தினி இருக்காங்களா? கொடுங்க, எங்க தெய்வம் தான். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே சார். யாருக்கு வந்திருக்கு? உங்களுக்கு தான் தெய்வமே, பாக்கியம் போட்டிருக்கு போல் இருக்கு. என்னக்கா? யார்கிட்ட இந்த லெட்டர்? பாக்கியம் லெட்டர் போட்டிருக்கா. ஓ, லெட்டர் தான் போடுவாங்களாமா? ஃபோன்லாம் பண்ணி பேச மாட்டாங்களா? அவ்வளோ பெரிய லெட்டர் ஆலாமா? என்னன்னு தெரியல. ஐயா, லெமன் டீ சாப்பிடுங்க. லெமன் டீயா? இந்த வீட்டில் நீ முடிவு பண்ணுறதா, நாங்களாம் சாப்பிட வேண்டியதாக இருக்கு. என்ன நீ சிரிக்கிற? லெட்டர்ல பாக்கியம் ஜோக் செய்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஜோக் மாதிரிதான். வைத்தீஸ்வரி அல்பாயசுல போனதுனால அவங்க ஆவி இந்த வீட்டுலயே சுத்திட்டு இருக்கான்.
அதனால இந்த வீட்டுக்கு வர பயமா இருக்கு. நான் லட்சுமியோடவே இருக்கேன்னு எழுதியிருக்கா. அவ வேலைக்கு வராம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா? ஆமாமா, நம்ம பேச்ச கேட்டு வைத்தீஸ்வரிய பாகியமா நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கா. அதனால பழி வாங்கறதுக்காக வைத்தீஸ்வரியாவே இங்கே சுத்திட்டு இருக்கான். ஆமா தெய்வமே, ராத்திரி கூட வைத்தீஸ்வரி அம்மாவுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆப்பிள் ஜூஸை கொடு, ஆரஞ்சு ஜூஸை கொடுன்னு தூங்கவே விடல தெய்வமே. அது மட்டும் இல்ல, பௌர்ணமிக்கு பௌர்ணமி பவானி வைத்தீஸ்வரி அம்மாவை பணம் கொடுக்க சொல்லி மிரட்டினால, அந்த மாதிரி பாகியமோ அம்மாவாசைக்கு அம்மாவாசை பணம் கொடுன்னு வைத்தீஸ்வரிய மிரட்டினாலாம். அதை மனசுல வச்சுக்கிட்டு அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு வந்து ஆவே மிரட்டுவாங்கன்னு சொல்ற. போலீஸ் ஸ்டேஷன் அலையறதுக்கு பயம், வேற ஒண்ணு இல்ல. இந்த பயத்துலதான் ஆவிக்கு அதெல்லாம் எடுத்து விடுற. அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம ரெண்டு பேரும் யார் என்னன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டால அதான் வீட்டுக்கு வரமாட்டேங்கிற போல இருக்கு. ஆமா, போலீஸ் சட்டமும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பாகதிக்கு தெரியாம போச்சு. வரலான்னு பாரு, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தி வேலைக்கு வச்சுக்கோ. தெய்வமே சீக்கிரம் முடிவெடுங்க. நீங்க ரெண்டு பேரும் மாடி ரூம்ல போய் படுத்துக்கிறீங்க. நான் தீர்ல தனியா நான் இந்த ஹாலில் படுத்து நடுங்கிட்டு இருக்கேன் தெய்வமே. பயப்படாத அருணாச்சலம், நானும் நந்தினி இருக்கிற இடத்துல பேயும் வராது பிசாசும் வராது. நந்தினி நான் கிளம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சக்தி வீட்டோடவே முடங்கிடுவான்னு நினைச்சேன். போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அவ திரும்ப ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த ஷிப்பிங் கார்ப்பரேஷன் கான்ட்ராக்ட எப்படியாவது புடிச்சிருவேன்னு சொல்றாளா. அந்த கான்ட்ராக்ட் அவ கைக்கு போக கூடாது. விட மாட்டேன் நந்தினி, அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு தான், நம்பிக்கையோட இரு. சரி நந்தினி, நான் கிளம்புறேன். தெய்வமே, பாக்கிய லெட்டர்ல எழுதி இருக்கிற மாதிரி வைத்தீஸ்வரி அம்மாவோட ஆவி வந்து நம்மள பழி வாங்குமோ? சும்மா அருணாச்சலம், வைத்தீஸ்வரி இங்க இருந்த வரைக்குமே எனக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தா. வீட்டை விட்டு ஓடி போனா செத்து போனதுக்கு அப்புறம் தெரிய வந்துருமா? போ. ஆவியோட பவர் என்னன்னு தெய்வத்துக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்க போகுதோ? அருணாச்சலம், 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 அருணாச்சலம். வைத்தீஸ்வரியின் ஆவியை நினைத்து இவன் பயப்பட காரணம் என்ன?